வாழ்கவையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்கள். வாழ்க வளங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லை இல்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நாம் மன ஓர்மை பயிற்சியை என்ன செய்யணும், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சரி. இந்த தவ முறைகள் அனைத்துமே அறிவியல் அடிப்படையிலே தான் வகுக்கப்பட்டுள்ளது. ஸோ திஸ் ஆல் மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் ஹஸ் பின் டிவைஸ்ட் யூஸ் பேஸ்ட் ஆன் ஆல் தீஸ் சயின்ஸ். சரியா? முன்னாள் நல்ல ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார், சயின்ஸ் வித்தவுட் ஃபிலாசபி இஸ் லிம்பிங், அல்லது அது முழுமையடையாது. சரியான வார்த்தை. அதே மாதிரி ஃபிலாசபி வித்தவுட் சயின்ஸ், ஃபிலாசபின்னு நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் என்னது, இதுதான் தத்துவங்கள் தான். இந்த கோயில் போய் கும்பிட்றது அதெல்லாம் வந்து பக்தி மார்க்கம், அது வந்து டிவோஷனல் சர்வீஸ். அதை நாம் குறைச்சி சொல்லலை. அதையும் இந்த ஆன்மீகத்தையும் இந்த ஃபிலாசபி அல்லது தத்துவங்களையும் குழப்பிக்கொள்வது சாதாரண நடைமுறை தான். இது பொதுவாகவே எல்லாருமே குழப்பிக்குவாங்க. நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், கோவிலுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. நான் தினமும் கோவிலுக்கு போகிறேன், தினமும் நான் மந்திரங்கள்லாம் சொல்கிறேன்,
சாமி கும்பிட்றேன் அல்லது பயிற்சி பண்ணுறேன், ப்ரேயர் பண்ணுறேன், தேவாலயத்துக்கு போயிட்டு வரேன் அல்லது மசூதிக்கு போயிட்டு வரேன், 5 முறை தொழுகை பண்ணுறேன், இதெல்லாம் பக்தி இல்லையா? ஆன்மீகம் என்பது அதுக்கும் மேலே அதனுடைய தத்துவங்கள் என்ன, அதுதான் ஃபிலாசபி அப்படிங்கிறத 6வது பகுத்தறிவை கொண்டு ஆழ்ந்து அதனுடைய மூலம் என்ன, நான் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அப்போ தான் வரும். அதுதான் தத்துவங்கள். சரி, நமது மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பழனிச்சாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. என்ன புத்தகங்கள்? பகவத்கீதையும் வேதாத்திரியமும், விவிலியமும் வேதாத்திரியமும், குரானும் வேதாத்திரியமும் அப்படின்னு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அங்குள்ள தத்துவங்களின் அடிப்படை என்ன, விவிலியத்தில் என்ன சொல்லியிருக்குது, வேதாகமம் பைபிள், குரானில் என்ன சொல்லியிருக்குது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அறிஞர்கள் நேரடியாக சொல்லாமல் எல்லாமே மூடி மறைத்து எளிய மக்களுக்கு புரியும் விதமாக எளிய வார்த்தைகளில் சொல்லியிருப்பாங்க அல்லது மறைச்சு சொல்லியிருப்பாங்க. சின்ன உதாரணம் சொல்லுவோம், வீட்டு வாசலில் சாணியை கொண்டு சாணியை கரைத்து, பசுவின் சாணத்தை கரைத்து தொளிச்சு வைக்கணும் எப்பையும் அல்லது மெழுகி வைக்க வேண்டும், இது சொல்லுவாங்க. இதுதான் வழக்கம்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அதனுடைய அடிப்படை அறிவியல் உண்மை என்ன? சாணம் மிகச்சிறந்த ஆன்டிபாக்டீரியல் கான்டென்ட், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரஸ், அதற்காக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மறைமுகமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து புத்தகங்களில் விளக்கமாக இது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதனுடைய அடிப்படை தாத்பரியம் இதுதான் அப்படின்னு விளக்கம் சொல்லி இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் ஐயாட்ட சொல்கிறேன், ஐயா வந்து அனுப்பி வைப்பார், வாசித்து பாருங்கள். அவர்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைத்து நாளைய தவத்தின் நிறைவிலே அவரை வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச சொல்லி சொல்லுவோம் இதை பற்றி. சரியா? இன்றைக்கு முடிஞ்சால் இன்றைக்கி அவரை கூப்பிட்டு பேசி அவரை நாளைக்கு வந்து பேச சொல்லி சொல்லுவோம். சரி, இன்றைய ஞானக்களஞ்சிய கவி கேட்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வெளியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நிகழ்வின் துவக்கத்திலே தவம் இயற்றி மகிழ்ந்தோம். அந்த தவம் தந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கான விளக்கம். இன்றைய பாடல் பிறவித்தொடர் அப்படிங்கிற தலைப்பில் மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய கவிகளில் ஒன்று மரணம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மறுபிறவி அப்படிங்கிறத பற்றி முன்னோர்களும் புராணங்களும் பக்தி யோகமும் வேதங்களும் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கு. ஒரு சிலது ஒரு சில நம்பிக்கைகள் மறுபிறவி அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லாத மதங்களும் இருக்கு. நான் மகரிஷி கிட்ட என்ன ஒரு பெரிய பெருமை என்னன்னா, அதை ரொம்ப அழகா விளக்கமா சொல்றாங்க. இத மகரிஷி விளக்கக்கூடிய தன்மையை பத்தி கூட ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. அதாவது பிறவிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் அப்படின்னு ஒரு பாடல சொல்லுவாங்க. அதாவது ஒரு பறவையினுடைய காலடியின் அடையாளத்தை வானத்துல பார்க்க முடியாது, ஆனா பறவை பறந்துகிட்டு தான் இருக்கு இல்லைங்களா? அந்த பறவை பறக்கும் போது அதனுடைய காலடி அந்த எல்லையற்ற அந்த அருட்பேராற்றலாக இருக்கக்கூடிய அந்த
வெட்ட வெளியில படுகிறது, ஆனா அது பார்க்க முடியாது. அதனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில். திறவுகோல் இல்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பதுவும் மிக கடினம். அதே போல துறவியரின் அறிவு நிலைய ஒரு ஒருவர் பக்காம பக்கத்துல இருந்து பார்த்து கூட உணர்வது சுலபம் இல்லை. அதை எதற்கு உவமானம் சொல்றாங்க? அதை போல பிறவியதன் முன்பின்னாம் நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம். அப்போ மகரிஷி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, சொல்லால மட்டும் நம்பாதீங்க, சொல்லக்கூடிய தத்துவத்தை ஒட்டி ஆராய்ச்சி செய்து பார்த்து சுயமாக சிந்தித்தால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்ப அப்படித்தான் இந்த மறுபிறவிங்கிற தத்துவத்தையும் மகரிஷி அருமையாக விளக்குறாங்க. எப்படி பிறவி தொடர்கிறது? வினைப்பதிவே தேகம் கண்டாய் சொல்லிட்டாங்க. நம்ம எதற்காக பிறவி எடுத்தது, என்ன பிறவிக்கான காரணம், எல்லா மகான்களும் சொன்னாங்க, மகரிஷியும் அதை அழுத்தமா சொல்றாங்க. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நிலம் மீது விழுந்து விட்டேன். அப்ப அப்படிப்பட்ட பிறவியில எப்படி தொடர்கிறது? ஆதிசங்கரர் கேட்டார் இல்லையா, புனரபி மரணம் புனரபி ஜனனம், திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கேனே, இந்த விலங்கிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாயா அப்படின்னு இறைவன் கிட்ட கேக்குறார். அவர் ஒரு தண்டனையா பாக்குறார். அவர் அந்த விளக்கத்தை மகரிஷி ரொம்ப ரொம்ப எளிமையா விளக்குறாங்க. அந்த பிறவி எப்படி தொடர்கிறது? கர்ம வினைகள் இருந்தா தொடரும், கரெக்டு. எப்படி தொடரும்? மனிதனுக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல நீளும் இல்லையா? எவ்வளவு வினைப்பதிவுகள் மிச்சம் இருக்கின்ற வர அந்த பிறவி தொடர் முடியாது, கடல் போல நீடித்து கொண்டே இருக்கும். தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவா இல்லையா? நம்ம வந்த நோக்கம் என்ன? சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, வந்த நோக்கத்தை மறந்துட்டு நான் என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் அப்படின்னு. அப்படி அந்த ஞாபகம் இல்லாம இங்கே வந்து பெற்ற அனுபவத்துல மயங்கி அந்த மாயையிலையும் அதனால் செய்யக்கூடிய செயல்களினுடைய விளைவுகள், தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல நீளும். சரி, அது ஒரு பெற்றோர் ஒரு தாய் தந்தை அவங்க கிட்ட இருந்து எப்படி தொடர்கிறது? அதை அடுத்த வரியில சொல்றாங்க. கனிவுடைய வித்தின் மூலம், கனிவுடைய கர்மத்தால் வித்தின் மூலம் கரு உருவாய் குழந்தைகளாய் தொடர்வது ஒன்று இல்லையா? அப்ப எல்லா பெற்றோர்களுடைய கருத்தொடராக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய இவர்களுடைய பதிவுகள் அவருக்கு சஞ்சிதமாக போயிடும். அப்ப கனிவுடைய கர்மத்தால் வித்தின் மூலம் வினைப்பதிவாக அது கரு உருவாய் குழந்தைகளாய் தொடர்கிறது. இது ஒரு வழி சொல்றாங்க மகரிஷி. ஏன்னா நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, இப்ப குழந்தைகள் இல்லாமல் இருப்பவர்கள் அவர்களுடைய பதிவுகள் எப்படி போகும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதனால்தான் ரெண்டு வழி சொல்றாங்க. ஒன்று, கரு உருவாய் குழந்தைகளாக தொடர்வது. ரெண்டாவது என்னன்னா, இனி உடலை விட்ட பின்னர் எஞ்சி உள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்ற. அப்ப இந்த கருத்தொடர் இல்லாமல் உடலை விட்டு உயிர் பிரிஞ்ச பிறகு அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகளின் தன்மைக்கேற்ப யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட எல்லாம் இணைந்து அவருடைய எண்ணம் செயலுக்கு வந்து அது வினைப்பதிவு முழுவதா முடிஞ்சதுன்னா அவங்க தூய்மை அடைஞ்சிடுறாங்க. அப்ப அது வரைக்கும் பிறவி தொடரும். இப்ப இந்த இடத்துல ஒன்று, உடல் உயிரோடு இருக்கும் போதும் நம்முடைய கர்மத்தின் மூலமாக குழந்தைகள் மூலமாக தொடர்கிறது. குழந்தைகளே இல்லாதவர்களுக்கும் குழந்தைகள் இருப்பவர்களுக்கும் உடலை விட்ட பின்னர் என்ன நடக்குது பாருங்களேன், அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப யாரெல்லாம் இருக்காங்களோ எஞ்சி உள்ள வினைவதுக்கொப்ப வாழும் தனி மனிதன் உடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்றான். அப்ப நம்முடைய நமக்கு பதிவுகள் எங்கிருந்து வரும்னு சொல்ல முடியாது. நாம எதை நினைக்கிறோமோ அதுக்கு சமமான ஆன்மாக்கள் எங்க இருந்தாலும் அதனோடு இணைந்து கொள்வோம் இல்லையா? இதுதானே மகரிஷி சொல்லக்கூடிய தத்துவமும் கூட. ஒவ்வொரு செயலும் ஆறு இடத்துல பதிகிறது. அதுல ஒன்று அந்த எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற இறைநிலையிலிருந்து வந்த அந்த இயக்க களத்திலையும் பதிஞ்சிருது. அப்போ நாம எந்த சேனலை டியூன் பண்றோமோ அதே சேனல்ல இருக்கிற யாரோடும் நாம கனெக்ட் ஆயிடுவோம் இல்லையா? இந்த அடிப்படை தானே இன்னைக்கு விஞ்ஞானம் எல்லா செயலும் செய்து கொண்டு இருக்கு. எத்தனையோ அலைகள் இருக்கு இந்த வான்காந்தத்துல,
அத்தனை அலைகளுக்கு நடுவே நாம நம்மளோட தொலைக்காட்சியில எந்த சேனலை சரியா டியூன் பண்றோமோ அந்த சேனலோட இந்த டிவி தன்னை இணைத்துக் கொள்கிறது. நாம அது வழியாக ஒரு படத்தை பார்க்கிறோம். அப்ப இதே தத்துவம் தான் மகரிஷி இங்க சொல்றாங்க. இனி உடலை விட்ட பின்னர் எஞ்சி உள்ள உள்ளுள்ளே எஞ்சி உள்ள வினைப்பதிவுக்கு ஒப்பவாளும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும். அப்போ வித்தின் மூலமாக பிறவி தொடர் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் தான் தன்னை அறிய வல்லவர்கள். அப்போ ஒவ்வொரு ஆன்மாவினுடைய பதிவுகளும் யாரோ ஒருவர் மேலும் செயலுக்கு வந்து தூய்மை அடைந்தால் மட்டுமே அந்த எல்லையற்ற பரம்பொருளோடு இணைந்து தூய்மை பெற முடியும் இல்லையா. அதனால்தான் மகரிஷி கூட என்ன சொல்றாங்க பாருங்களேன், துரியாதீத தவத்துல எந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க, நான் வான்காந்த களத்தில் நிறைந்துள்ளேன், நீங்க எப்போ என்ன நினைச்சாலும் நான் உங்க கூட இருப்பேன். ஏன் மகரிஷி நான் இறைநிலையோடு கலந்து விட்டேன்னு சொல்லல? ஏன்னா அவருடைய முழுமையான லட்சியமான உலக அமைதி வருகின்ற வரை அந்த ஆன்மா யாரெல்லாம் அதற்கு சமமான எண்ணமுடையவர்களோ அவர்களுடன் இணைந்து இணைந்து அது செயலுக்கு வர்றதுக்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்யும். நீ உடலை விட்ட பின்னர் எஞ்சி உள்ள வினைப்பதிவுக்கு ஒப்பவாளும் தனி மனிதனுடன் இணைந்து. அப்ப மகரிஷியோட பருவுடல் இல்லை, அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகள் என்ன இருக்குங்க? அவர் கர்மவினை மிச்சம் இல்லை, இச்சை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன இருக்கு? அவருடைய தேடல் லட்சியம் உலக அமைதி வந்தே ஆகணுங்கிற அந்த எண்ணம் அது இருக்கும் இல்லையா அந்த ஆன்மாவில. அதற்கு அவர் யாரெல்லாம் உலக அமைதிக்காக தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு பயிற்சிகள் மூலமாக உலகத்துக்கு கடமை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் இணைந்து அவர் தூய்மை பெறுவதற்காக உலக அமைதிக்காக ஒத்துழைப்பு கொடுப்பார். நான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன், ஒரு வீடியோ மகரிஷியோடது பார்த்தேன். அதுல கூட சுவாமிஜி சொல்லுவாங்க, பேராசிரியர்களுக்கு வகுப்பு நடத்தும் போது சொல்றாங்க, என்னுடைய வேலை வந்து வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, இல்ல சுவாமிஜி நீங்க இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்ன உடனே சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க, உண்மைய புரிஞ்சுக்கணும், எல்லாரும் ஒரு நாள் போய்தான் ஆகணும், வருத்தப்படாதீங்க, எங்கே போறேன் நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்க கூட இருக்கேன். அப்ப அதைதான் இங்க பிறவி தொடராக நாம பார்க்கலாம். அவருடைய எண்ணம் யாரெல்லாம் சம எண்ணத்தோடு இருக்காங்களோ அவங்களோட எல்லாம் இணையும். ஏன்னா மகரிஷியினுடைய அறிவு அந்த நிலையில் உயர்ந்திருக்கு. அப்ப மரணம் என்பது ஒரு பயப்பட வேண்டிய ஒன்றா? ஒருவர் இல்லாமல் போகின்றார்கள் என்று நினைப்பதா? அப்படின்னா நான் ஒரு கதை ஒரு இடத்துல வாசிச்சேன், அவ்வளவு அருமையாக அந்த மரணத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அவர்கள் இல்லை என்று நம்ம நினைக்கல, அவங்க உருமாறி இருக்காங்க. அவங்க அந்த பிறவி தொடர்ல இருக்கக்கூடிய எல்லாருமாக இருப்பது அந்த ஒரே ஒரு சமஷ்டி உயிர் தான் இல்லையா. அப்பா எல்லாருமே பருவுடல் என்கின்ற அடையாளம் தான் போச்சே ஒழிய அவர்களுடைய ரெப்ளிக்காவா, அவங்களோட ஒரு ஜெராக்ஸா, அடுத்தது அடுத்தது யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்கள விட்டு செல்றாங்க. அப்படித்தானே மகான்கள் எல்லாம் கூட ஒருவர் விட்டதை இன்னொருவர் தொடர்ந்து இந்த உலகத்துக்கு செய்யறாங்களா இல்லையா? வள்ளலாருடைய எண்ணத்தை மகரிஷி உள்வாங்கினார், வள்ளலார் தான் அவருக்குள்ளே வந்து இன்னும் இன்னும் மகரிஷிய ஆழமாக அவர் செய்ய நினைத்ததை செய்ய வைத்தார். அப்படித்தானே எல்லா மகான்களும் இருக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாருமே ஒரே காந்த களத்துல கருமையங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு இருக்கும் போது இந்த மரணம் என்பதனுடைய தன்மைய மகரிஷி இந்த பாடல அழகா விளக்குறாங்க. வித்து உடைந்து வெளிப்பட்டு கனல் குறைந்து விரை திடுதலால் உடலில் சுவாசம் நின்று இரத்தம் அது சுண்டிவிட சரீரத்துள்ளே ராட்டை போல் ஓடி சுழலும் அணுக்கள் எத்தனையோ கால பரிணாமத்தால் ஆன இணைப்பு இயக்கம் நின்று விடல் மரணம். மரணத்துக்கான அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க பாருங்க. ஏன்னா வித்து கலையம் உடைந்து அந்த மூலப்பொருள் அந்த உடலை நடத்துவதற்கு தேவையான அளவு இல்லைங்கும் போது அந்த வித்து கலையத்திலே மின்குறுக்கு ஏற்படுகிறது, மிச்சம் மீதி இருக்கிறது வெளியேறிடுது. பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினால் தான். அப்படி வெளிப்படும் போது உடல்ல உயிராற்றல் இல்லாத போது இரத்த வெப்ப காற்றோட்டங்கள்ல மாறுபாடு, முதல்ல கனல் குறைந்து விடுகிறது இல்லையா, முதல்ல உடல்ல சூடு குறைஞ்சு விரைத்து போக தொடங்குகிறது.
அப்படி அது போல சுவாசம் நின்று விடுவதால் இரத்தத்துல ஆக்சிஜன் இல்லாததுனால இரத்தம் உறைய தொடங்குகிறது. அப்படி உறைய தொடங்கி அந்த இரத்த வெப்ப காற்றோட்டங்கள்ல தடை அதை இயற்கையாக நின்று விடும் பொழுது என்ன நடக்குதுங்க, எத்தனையோ காலமாக இந்த உடல்ல அணுக்கள் அத்தனையும் சேர்த்து இணைத்து பிடிச்சு கொண்டிருந்ததே அந்த ஜீவகாந்தம் கட்டாயிடுது இல்லையா. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் இல்லை. அங்கே ஜீவகாந்தம் இருப்பு பூஜ்யமாகும் போது அணுக்கள் எல்லாம் பிரிந்து விடுகிறது. இரண்டையும் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த பிணைப்பு இல்லாததனால் அங்கே அணுக்களின் பிணைப்பு இல்லை, அணு அடுக்கு சீர்குலைந்து விடுகிறது, நினைப்பு இயக்கம் நின்று விடுவதால் அதுதான் மரணம் அப்படின்னு சொல்றோம். அப்போது தத்துவங்களில் அறிவு ஆதியாச்சு, தனித்த ஐந்து பூதங்கள் தன்மை மாறாது. அதாவது ஒவ்வொரு பஞ்ச பௌதீக பிரிவும் அதன் அதனோடு தன்மை மாறாமல் இணைந்து விடும் அப்படிங்கிறாங்க மகரு. அந்த எல்லையற்ற இறைநிலையோடு அந்த அறிவு இணைந்து விடுகிறது. ஆனா பதிவுகளோடு இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அடுத்த செயலுக்கு காத்திருக்கு. ஆனா இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடல் என்ன ஆகுதுங்க, கெட்டி பொருள், அந்த கெட்டி பொருளான நிலத்தோடு, இரத்தம் நீரோடு, காற்று காற்றோடு, வெப்பம் இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தோடு, அந்த உயிர் என்பதும் அதே தன்மையாக இருக்கிறது. பதிவுகளோட அது அந்த களத்துல மிதந்து கொண்டிருக்கு. அந்த பதிவுகள் குறைய 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 அது அடுத்தடுத்த நிலைக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம அகத்தாய்வுல பார்த்திருக்கிறோம் நான்கு நிலைகளாக, சாரூபம், சாமீபம், சாலோகம், சாயுச்சியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு நிலைக்காக அதாவது துவாதசாங்கம், சந்திர சூரியன் களம், பிரபஞ்ச களம், அதுக்கப்புறம் சுத்தவெளி. எப்படி நம்ம துரியாதீதத்துல அடுத்தடுத்த நிலைக்கு போகிறோமோ அது போன்ற நிலைக்கு இந்த உயிர் பதிவுகள் குறைய 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 அடுத்தடுத்த நிலைக்கு சென்று அது எல்லையற்ற இறைநிலையோடு அந்த அறிவு ஆதியாக ஆக வேண்டும். இந்த இந்த நோக்கத்துக்காகத்தான் வந்தோம், ஆனா அதை மறந்துட்டோம். அப்போ மரணத்திற்கு அஞ்சாத கடமைன்னு மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவான். இந்த மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டுமா? பாரதி கூட சொன்னார் இல்லைங்களா, காலா உன்னை காலால் உதைக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு அந்த மரணத்தின் மேல் ஒரு மரியாதை இருந்திருக்க முடியும் அப்படி எழுதுவதற்கு இல்லையா. அப்ப மகரிஷி சொல்லக்கூடிய இந்த மரணத்தை பற்றியும் பிறவி தொடர பற்றியும் உணர்வது எதற்கு? இது எல்லாம் தெரிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? தான் வாழ்ந்த வாழ்க்கையை மகரிஷி அடையாளமா சொல்றாங்க, அதுதான் துறவு. இதெல்லாம் உணர்ந்துட்டா, ஏன்னா என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். ஆனா அதை மறக்கலைங்கிறாங்க. எனினும் இவ்விரு நிகழ்ச்சிகளை என் மனதில் கொண்டே பொன்முதலாம் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை தரும் வழிகளிலே அவற்றை செலவாக்கி நச்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என்று எண்ணி யான் துறவு பூண்டேன்னு ஒரு பாடலை எழுதுறாங்க. அப்போ அந்த மரணத்திற்கு அஞ்சாத அந்த மனம் இருந்தால், ஏன்னா எல்லா நேரமும் அதை நினைவுபடுத்தி கொண்டு இருக்கணும், என் பிறப்பு மரணம் தெரியாது, ஆனால் அதுதான் நிஜமான உண்மை, பிறந்த எல்லாம் மறைந்தே தீரும் இல்லையா. அப்ப அந்த நிலையில் பொருளை உற்பத்தி, பொருளை உருவாக்கணும், பொருளை தேடலாம், ஆனா அதை என்ன பண்ணணுங்கிறாங்க, புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை தரும் வழிகளில் அவற்றை செலவாக்கணும். நமக்கு வாய்ப்பு இருந்தா மொத்தத்தையும் கொடுத்துடலாம் மகரிஷி கொடுத்த மாதிரி. இன்முகமும் எளிமையும் தான் என்னோட செல்வம், எனக்கான பெரிய வீடு அந்த ஏக வெளி. இதுதான் நிஜமான மெய்விளக்கம் என்பதை உணர்ந்து நான் துறவு பூண்டேன்னு ஒரு இடத்துல எழுதுறாங்க. அவ்வளவு சுலபமாக நாம் அந்த நிலைக்கு போக முடியுமா தெரியல. ஆனா இந்த மரணத்தை பற்றிய விஷயமும் பிறவி தொடருக்கான காரணமும் நம்மை சரியான வழியில் நடத்தும் இல்லையா. வினைப்பதிவை பற்றி உணர்ந்து செயல் வினைவு உணர் கல்வியோட வாழ்வதற்கு மகரிஷியோட இந்த கவி நமக்கு உதவுகிறது. அருமையான இந்த கவிக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். அருமை, வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள்
நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. ஐயா வாங்கய்யா. அருள்நிதி பிரதீப் துரை ஐயா, வேதாத்திரிய பாடல், பிரம்மஞான கவி, உலக நல வாழ்த்து. பாடுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்வின்னாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்வின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், நிறைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெறும் யா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்த வடிவை எட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளையா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.